वेलकम टू सतीश मेंस फिजिक्स क्लास இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2015ல வந்த ஒரு சில क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோம் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில என்னென்னலாம் क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க 2015ல அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க நேரடியாக கிளாஸ்க்கு போலாம் இப்போ பாத்தீங்கன்னா 2015ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 8 क्वेश्चंस வந்து நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபில இருந்து வந்திருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்துல இருந்து 4 क्वेश्चन வந்துருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படிங்க பார்த்தா இஃப் தி பாடி இஸ் செட் டு பீ எ சிமெட்ரிக் டாப் ஹூஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா will be அப்படிங்க கேட்டிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்க கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படிங்க பார்த்தா சிமெட்ரிக் டாப் மாலிக்யூல்ஸ் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் சிமெட்ரிக் டாப் மாலிக்யூல்ஸ் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட் இப்போ சிமெட்ரிக் டாப் அப்படிங்கறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சிமெட்ரிக் டாப்னா என்ன சார் சிமெட்ரிக் டாப் எப்படி இருக்கும் நம்ம மூணு இது பார்த்தோம் என்ன நமக்கு லீனியர் சிமெட்ரிக் டாப் அசிமெட்ரிக் டாப் அண்ட் ஸ்பெரிக்கல் டாப் நம்ம நாலு டைப் ஆஃப் மாலிக்யூல் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கோம் லீனியருக்கு என்ன கண்டிஷன் சொல்லிருக்கோம் I1 equal to I2 not equal to நமக்கு I3 I3 equal to 0 அல்லது I1 equal to I2 and I3 equal to 0 சிமெட்ரிக் டாப் மாலிக்யூல் என்ன நமக்கு I1 equal to I2 not equal to I3 I3 equal to not equal to 0 அசிமெட்ரிக் டாப்க்கு என்ன நமக்கு I1 not equal to I2 not equal to I3 ஸ்பெரிக்கல் டாப்க்கு I1 equal to I2 equal to I3 இதுதான் கண்டிஷன் சரி வாங்க இப்ப கிளாஸ்க்கு போவோம் இப்ப क्वेश्चन போவோம் பாருங்க இப்போ ஆப்ஷன் A என்ன கொடுத்திருக்காங்க I1 not equal to I2 not equal to I3 னு கொடுத்திருக்காங்க அப்ப இது எதுக்கு உள்ளது நமக்கு அசிமெட்ரிக் டாப் மாலிக்யூலுக்குனா இந்த கண்டிஷன் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன சிமெட்ரிக் டாப் சோ ஆப்ஷன் A கிடையாது ஆப்ஷன் B ல என்ன கொடுத்திருக்காங்க I1 not equal to I2 I2 equal to 2I3 இதுக்கு மீனிங் என்ன மூணுமே not equal to தான் I1 not equal to I2 I2 I3 சேம் இல்ல அப்ப இதுக்கு இது சேம் இல்ல அப்ப இதுக்கு இது சேம் இல்ல அப்படினா மூணுமே not equal to கிட்டத்தட்ட இது எதுக்கு இது வரும்னா அசிமெட்ரிக் டாப் மாலிக்யூல் தான் இந்த கண்டிஷனும் பொருந்தும் சோ அப்ப ஆப்ஷன் B யும் நமக்கு கிடையாது மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க I1 equal to I2 equal to I3 இது எதுக்கு கண்டிஷன் நமக்கு ஸ்பெரிக்கல் டாப் கேட்டிருக்காங்க நமக்கு சிமெட்ரிக் டாப் தான் சோ ஆப்ஷன் C கிடையாது ஆப்ஷன் D இங்க என்ன சொல்லிருக்காங்க I1 equal to I2 அப்படிங்கறாங்க இங்க நம்ம சிமெட்ரிக் டாப் என்ன சொல்லிருக்கோம் I1 equal to I2 அண்ட் நாட் equal to I3 I3 பத்தி இவங்க சொல்லல ஆனா I1 equal to I2 னு சொல்லிட்டாங்க இப்போ இதுவே வந்து நமக்கு போதுமான கண்டிஷன் அப்ப இத பார்த்தோம்னா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் D தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம் நெக்ஸ்ட் क्वेश्चन The molecule methane belongs to group called methane என்ன குரூப்ல இருக்கு அப்படினு கேட்டாங்க இப்ப மாலிக்யூல் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் சிமெட்ரிக் டாப் அசிமெட்ரிக் டாப் அண்ட் ஸ்பெரிக்கல் டாப் கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப இப்ப லீனியர் மாலிக்யூல் எது சொல்லலாம் நமக்கு CO2 மாலிக்யூல் சொல்லலாம் CO2 இது லீனியர் சிமெட்ரிக் டாப் எப்படி இருக்கும் நமக்கு NH3 இது சிமெட்ரிக் டாப் சரிங்களா அசிமெட்ரிக் டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு வேற வேற மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்பெரிக்கல் டாப் எப்படி இருக்கும்னா மீத்தேன் CH4 நாலு சைடு இருக்கும் நமக்கு சேமா இருக்கும் இது வந்து ஸ்பெரிக்கல் டாப்
அப்போ CH4 அப்படிங்கிறது மீத்தேன். அப்போ அது எதுக்கு இருக்கு? நமக்கு ஸ்பெரிக்கல் டாப்ஸாக இருக்கும், சிம்மெட்ரிக் டாப்பாக இருக்காது, அசிமெட்ரிக் டாப்ஸாக இருக்காது, லீனியர் மாலிகூலாக இருக்காது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு? பி, ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல் அப்படின்றது ஆன்சர். அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பார்ப்போம். த வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டையட்டாமிக் மாலிகூல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலி ஸ்பேஸ்டு லைன்ஸ். The spacing on each side of the band origin is. நமக்கு அந்த ஸ்பேஸ், ஸ்பெக்ட்ரம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பெக்ட்ரம் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூ ஜே டூ நியூ ஜே பிளஸ் ஒன். அதாவது இதோட செலக்ஷன் ரூல் என்ன பார்த்தோம்னா, செலக்ஷன் ரூல் ஈக்குவல் என்ன நமக்கு, செலக்ஷன் ரூல் ஃபார் என்ன நமக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, இதுதான் என்னோட செலக்ஷன் ரூல். ஸோ அதனால் ஒன்று ப்ளஸ் ஆகும் இல்லைன்னா மைனஸ் ஆகும். அதனால தான் ட்ரான்சிஷன் வந்து ஜீரோ டு ஒன், ஒன் டு டூ, டூ டு த்ரீ அப்படி தான் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உடைய ஜீரோ டு டூ, ஜீரோ டு த்ரீ அப்படிலாம் போகாது. அது மாதிரி ஒன் டூ த்ரீ அப்படிலாம் போகாது, ஒன் டு டூ அப்படின் தான் போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போகும். வந்து ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. இது எங்கே சார் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா, ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரத்துக்கு வேணால் போகும். ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரத்துக்கு என்ன செலக்ஷன் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கமா ஜீரோ, இதுதான் வந்து நமக்கு ராமன் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரத்துக்கான செலக்ஷன் ரூல். ஸோ அப்போ நியூ ஜே டூ நியூ ஜே ப்ளஸ் ஒன்னுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூ பி ஜே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஜீரோ. அப்போ வந்து ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ ஆன்சர் டூ பி. ஜே ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இங்க டூ 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 சார் ஃபோர், ஃபோர் பி. ஜே ஈக்குவல் டு டூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா டூ ஒன் இஸ் த்ரீ, த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் பி. ஜே ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா த்ரீ ஒன் சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட் பி. இப்போ இது இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு? டூ பி. இதுக்கு இதுக்கடையில டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு? டூ பி. இதுக்கு இதுக்கடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு? டூ பி. அப்போ ஈக்குவலா அந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து என்ன நமக்கு? டூ பி, டூ பி, டூ பி அப்படின்னு ஈக்குவல் ஸ்பேஸில் கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? ஏ டூ பி, பி கிடையாது, த்ரீ பி கிடையாது, அண்ட் டி ஈக்குவல் டு பி பை டூ கிடையாது. இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இன்றைக்கி 2015 பார்த்தோம். இன்னும் 2000 அடுத்த 19 இதெல்லாம் கொஸ்டின்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலை, எப்படி சால்வ் பண்ணுறது தெரியலை, இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டிஸ்கஷனை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.